தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் அவருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் பெற்றவருக்காக நமது பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற என்ன சேராளமான நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசியும் வல்லமையும் இரக்கமும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நேரிய பாதையிலே வழிநடத்தி நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் மேலான விதத்திலே பொழிந்து பாதுகாத்து வழிநடத்திட இந்த திருப்பலையிலே நாம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் நாம் இருமனப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வு முழுவதுமாக ஒருமனப்பட்ட வாழ்வாக கடவுளுக்குள் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு கடவுளை தேடுகிற வாழ்வாக கடவுள் வாழ்கிற கடவுள் நாம் எப்படி வாழ விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து சாட்சியம் பகிர்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பினை தருகிறார். நம்புகிறீர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிற நிலையில் எல்லா விதமான ஆசிரியையும் வல்லமையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இருமனப்பட்ட நிலையில் நாம் கடவுளுக்குள் நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முடியாது. எவரும் இரண்டு தலைவர்களுக்கு பணிவுடை செய்ய முடியாது என்பதை நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதில் நம்முடைய வாழ்வு வேறுபட்டு விடும் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள், நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்குள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அதற்கு நேர்மாறான பல்வேறு விதமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். எனவேதான் கடவுள் பல இடங்களிலே சொல்லுகிறார், நான் உங்களுடைய பலிபீடங்களை வெறுக்கிறேன், வழிபாடுகளை வெறுக்கிறேன், நீங்கள் இருமனப்பட்டவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்திலே நேர்மைத்தன்மை இல்லை, உண்மை இல்லை என்றெல்லாம் சொல்லி நீங்கள் கடவுளை தேடுகிற காலம் வந்தே தீரும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அவர்கள் இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது நீங்கள் நற்கனிகள் கொடுப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள், நல்வாழ்வு வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், இன்னும் ஆழமான விதத்தில் நீங்கள் சாட்சியம் பகர வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற உண்மையை பல நேரங்களிலே மறந்து போகிறீர்கள் என்று அவர்களுக்கு இறைவாக்கினர்கள் வழியாக எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். இதை நம்முடைய வாழ்வுக்கும் நாம் உட்புகுத்தி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஒருமனப்பட்ட வாழ்வாக இறைவனுக்குள் அர்ப்பணிக்கின்ற வாழ்வாக இறைவனுக்காக அனைத்தையும் செய்து வாழ்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டுமே ஒழிய
பலதரப்பட்ட நிலையில பல மனங்கள் கொண்ட ஒரு வாழ்வாக பல நிலைகளில் நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் நமக்கும் இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை தேடுகிற நேரம் உங்களுக்கும் வரும் என்பதல்ல, நாம் இப்பொழுதுமே கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக, கடவுளுக்குள் வாழுகிற பிள்ளைகளாக, கடவுளுக்காக வாழுகிற பிள்ளைகளாக, கடவுள் வாழ விரும்புகிற அந்த வாழ்வை வாழ்ந்து நிறை ஆசீரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நம் என்றாகும் தகுதியான உள்ளத்தோடு இந்த வலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமும் வருந்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம்
அஞ்சி நடக்கவில்லை. அரசன் இருந்தாலும் நமக்கென்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர் மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழும் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ் ஏத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் பரவழைத்தார். தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரிதண்டினவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். No.
नंदी
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளுவீர்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்கள் ஆயுர்வேத ஆண்டனி சாமி ஆண்டரை எல்லா திருநிலையினராக இணைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெறச் செய்தரிடம் உயிர்த்தெழும் எழுது எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதனாலே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுபடாத ஒவ்வொரு ஆன்மாவையும் உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீ நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் என் பாதுகாவலர் புனித சவேரியார் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவர்களே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் துயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை உட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்களும் நோக்கி இருக்கும் வேண்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனமும் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.